காரைக்குடி அருகே அடிப்படை வசதி இல்லாத கிராமத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீட் தேர்வினால் மருத்துவ கனவை எட்டிப்பிடித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள கமலை கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான நாகராஜ் என்பவர், அதே ஊரைச் சேர்ந்த ரவி என்பவரும் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற பயிற்சி மையத்தில் சேர்ந்து இருவரும் பயின்ற நிலையில் நீட் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். நாகராஜுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டிலும், ரவிக்கு அரசு பள்ளிக்கான 7.5% ஒதுக்கீட்டில் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. இதுகுறித்து தமிழ் ஜனம் செய்தியாளரிடம் பேசிய மாற்றுத்திறனாளி மாணவர் நாகராஜ், ஆசிரியர்களின் ஊக்கத்தினால் நீட் தேர்வில் வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவம் படித்து மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவையாற்றுவேன் என்று அவர் குறிப்பிட்டார். ஒரு அடிப்படை வசதி இல்லாத கிராமம், நான் அங்கே படித்தேன். இன்றைக்கி வந்து நீட்டில் 136 மார்க் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு முன்னாடி படித்த ஒரு பசன் ஒரு நேர் கோச்சிங் போனான். அவன் கவர்மெண்டில் தான் கோச்சிங் போனான். இன்றைக்கி அவனுக்கும் வந்து 7.5% இடஒதுக்கீல அவனுக்கு சீட் கிடச்சிருக்கு. அவனுக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் தான். ரெண்டு பேரும் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் போனது வந்து எல்லாருக்கும், எங்கள் ஊரில் இருக்கவங்க, எங்கள் சுற்றுவட்டம் பொதுமக்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே சந்தோஷம். எங்கள் ஊர்லேருந்து பஸ் வசதி கிடையாது, குடிநீர் வசதியும் அதிகமாக இல்லை. நாங்கள் வந்து சிவகங்கையோட லாஸ்ட்டு கிராமம். வசதிகள் இருந்தால் இன்னும் எங்கள் ஊர்லேருந்து நிறையா பசங்க வெளில வருவாங்க, கண்டிப்பாக வர கொண்டாடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதனைத் தொடர்ந்து பேசிய நாகராஜின் தாய் விஜயா, நாகராஜ் பள்ளிக்கு புறப்படும் முன் வீட்டில் வளர்க்கும் மாடுகளுக்கு தீவனம் வைத்துவிட்டுத்தான் செல்வதாக கூறினார். பள்ளி விடுமுறை நாட்களில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டே நீட் தேர்வுக்கு படித்து வந்ததாகவும் அவர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். கொஞ்சம் ஊனம், நடக்க முடியாது, கொண்டே தான் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும் சார். கூட்டிகிட்டு வந்து இதுலேயே படித்து பெரிய ஆளாக வந்து 12ஆம் வகுப்கு படித்து நல்லா பாஸ் மார்க் வாங்கினான். டீச்சர் வாத்தியார் பார்த்து போட்டு மேல் படிப்பு படித்து இவனை ஒரு மேல் படிப்பு காரனாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தா. படித்து பாஸ் ஆகினேன். பாஸ் ஆகி திருப்பி நீட்டில் எழுதணும் அப்படின்னு, பாஸ் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு படித்து நல்ல விதமாக மார்க் வாங்கினோம். எங்களுக்கு வானம் பார்த்த பூமி தான். எங்களுக்கு எதுவும் இல்லை, நிலங்கரையெல்லாம் இல்லை சார். நாங்கள் கூலி வேலை தான் பார்த்து என் பசங்களை படிக்க வச்சு நாங்கள் ஒரு மேன்மையாக கொண்டுட்டு வந்திருக்கோம் சார். நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மற்றொரு அரசு பள்ளி மாணவர் ரவி, தமது படிப்புக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் பெரும் உதவி செய்ததாக தெரிவித்தார். மேலும், ஏழ்மையில் உள்ளவர்கள் படிப்புதான் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று கூறிய அவர், மாணவர்கள் ஆர்வமுடன் கல்வி பயில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்போ நான் நீட் எக்ஸாம் எழுதி 592 மார்க் எடுத்து 7.5 கோட்டோட செலக்ட் ஆகிருக்கேன். நான் வந்து 1 to 5 வரைக்கும் கமலையில் உள்ள ஒரு குக்கிராமம், 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம். அதனால் ரோடும் இல்லை, ஒரு பஸ்ஸும் இல்லை. சைக்கிள் வந்து 11th கொடுத்தாங்க. அதனால் 10th வரைக்கும் நடந்து போய் தான் படித்தேன். 10th வந்து நான் கொரோனா பாஸு. நெக்ஸ்ட்டு வந்து 11th வந்து பப்ளிக் எழுதுனேன், 484 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 12th வந்து 548 மார்க்கு. சார் அண்ட் டீச்சர்ஸ் வந்து அங்கே அதிகமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது மற்ற எல்லா ஸ்கூலுக்கும் நிகரானது ஒன்று நீ எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அதிகமாக மோட்டிவேட் பண்ணி எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து இந்த அளவுக்கு என் நீட்டில் எழுதின 25 லட்சம் பேரில் நானும் ஒரு ஆளாக இன்னைக்கு எதுக்கு MBBSக்கு செலக்ட் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதனை அடுத்து பேசிய ரவியின் தந்தை உடையப்பன், ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்க தேவையான உதவிகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தங்கள் கிராமத்திற்கு தேவையான பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கமலை கிராமத்தில் படித்ததில் 2 பேர் தேர்ச்சி பெற்று டாக்டர் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கனால நைட்டு பகல் சிரமப்பட்டு ரொம்ப சித்திரவதப்பட்டு தாயை வந்து ஜெயந்தினால இறந்து போச்சு. 15 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து பிள்ளைகளை நான் சிரமப்பட்டு காப்பாற்றி குழி தொழிலை பார்த்து நான் ரொம்ப சிரமப்பட்டு காப்பாற்றினதுக்கு நன்றியோட பெருமையோட ஊருக்கும் பெருமை, இந்த குடும்பத்தாருக்கும் பெருமை, இந்த பெரியவட்ட நாட்டுக்கே பெருமையாக வந்து ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு மனிதனாக வந்து டாக்டர் ஆகியிருக்கேன்.
கடைக்கோடியில் உள்ள கிராமத்தில் இருந்து வந்து அரசு பள்ளியில் பயின்ற இரண்டு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்சாமி தெரிவித்தார். அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமத்திலிருந்து அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற இரண்டு மாணவர்களும் பிற மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக கூறினார். இந்த மாணவ செல்வங்களுக்கு மருத்துவ கல்வி கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு கிராமத்திலே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வறுமையில் வாடினாலும் கல்விதான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்ந்து கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து ஆசிரியருடைய அறிவுரைப்படி மிகச்சிறந்த மருத்துவ பணிக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை வாழ்த்துகிறோம். இவர்கள் மென்மேலும் மருத்துவ கல்வியில் நன்கு பயின்று நல்ல சேவையாற்ற ஆசிரியர்கள் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். நீட் தேர்வில் பெற வேண்டி இரண்டு மாணவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வந்ததாக இதனை வகுப்பு ஆசிரியர் அந்தோணி தெரிவித்தார். இரண்டு மாணவர்களும் ஆசிரியர்களின் அறிவுரைகளை பின்பற்றி நீட் தேர்வில் வெற்றி பெற்றதாக கூறிய அவர், இருவருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். என்னிடம் படித்த நாகராஜ் என்ற மாணவர் தற்பொழுது அரசு வழங்கும் 7.5 இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவராக சேர்ந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. இது பெரியகோட்டை ஊராட்சியை சேர்ந்த குக்கிராமம். சாலை வசதியும் பேருந்து வசதியும் இல்லாத கிராமத்தில் மிகவும் சிரமப்பட்டு படித்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது எங்களுடைய பள்ளிக்கும் எங்கள் ஊருக்கும் மிக பெருமை. நீட் தேர்வில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களின் செயல்திறன் கடந்த ஆண்டை விட மேம்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கட் ஆஃப் இந்த ஆண்டில் 140 மதிப்பெண்கள் வரை உயர்ந்துள்ளது. அதன்படி அருந்ததியர் பிரிவைச் சேர்ந்த மாணவர் 487 மதிப்பெண்கள் பெற்று மருத்துவக் கல்லூரியில் கடைசி இடத்தை பெற்றுள்ளார். கடந்த ஆண்டில் கடைசி மருத்துவ படிப்பிற்கான இடத்தை பெற்ற மாணவர் 347 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் பட்டியலின பிரிவில் கட் ஆஃப் மதிப்பெண் 440 உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 93 மதிப்பெண்கள் அதிகமாகும். மேலும் 2021 மற்றும் 2022 பட்டியலின பிரிவினருக்கான கட் ஆஃப் மதிப்பெண் முறையே 281 மற்றும் 249 இருந்தது குறிப்பிடத்தக்கது.